பாக்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட லொகேஷன் பாத்தீங்கன்னா விஜிபி பார்க்கிட்டே தான் இருக்கு. ஆனா இது விஜிபி பார்க் என்ட்ரன்ஸ் கூட வராது, இதுக்குன்னு தனி என்ட்ரன்ஸ் தான். அண்ட் அதுக்குன்னு தான் டிக்கெட் சார்ஜஸும் தனி. மெரன் கிங்டம் மட்டும் தனியா அடல்ட்ஸ்க்கு 600 சார்ஜ் பண்றாங்க, அண்ட் சில்ட்ரனுக்கு பாத்தீங்கன்னா 500 சார்ஜ் பண்றாங்க. காஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஹை தான், பட் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து கண்டிப்பா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். நல்லா வந்து ஒரு வீக்கெண்டில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. ஃபிஷ்ஷஸ் பற்றி படிக்கிறவங்க அண்ட் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில ஃபிஷ் நேம் எல்லாம் நமக்கு வாயிலே நுழையாது அந்த அளவுக்கு இருக்கும். நமக்கு தெரிஞ்ச மீன் இல்லை ரஃப்பு நெத்திலி வஞ்சிரம் தான் நம்ம அந்த அளவுக்கு தான் அப்டேட்டில் இருக்கும். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். மெரன் கிங்டமில் பார்த்திங்கன்னா அக்வாட்டிக் அனிமல்ஸை ஃபைவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட். ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்காவில் அமேசான் ரிவரில் இருக்க ஃபிஷ்ஷஸ் அண்ட் இந்தியன் சவுத் சைட் அண்ட் ஸ்ரீலங்காவில் இருக்க ஃபிஷ்ஷஸும் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா ரேர் ஸ்பைசஸ் அண்ட் டைப்பில் இருக்க ஃபிஷ்ஷஸ். இதில் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க, அதாவது வாட்டருக்குள்ளே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி வாட்டர் ஏரியாஸ்க்கு நடுவில் கிளாஸ் வச்சு ஒரு வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம வெளியே இருந்து கிளாஸில் பார்ப்போம், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம் போகலான்னு. ரெயின் ஃபாரஸ்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் முடிஞ்ச அப்புறம் அடுத்து வர்றது ஜார்ஜ். ஜார்ஜில் இருக்க ஃபிஷ்ஷஸ்லாம் மோஸ்ட் சவுத் ஏஷியன் ஃபிஷ்ஷஸ் தான், அதாவது பாகிஸ்தான், தாய்லாண்டு, மலேசியா, தாய்வான் அந்த மாதிரி இருக்க கண்ட்ரி ஃபிஷ்ஷஸ் தான். நம்ம பாஷிலா கலர் ஃபிஷ்ஷஸ்னு சொல்லிக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஜார்ஜில் அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஜார்ஜ் ஃபிஷ்ஷஸில் முடிஞ்ச அப்புறம் அடுத்து வர்றது மார்கவ். மேங்க்ரூவில் ரேபிட் ஃபிஷ்ஷு, கிராப்பு, பஃபர் தான் வச்சுருந்தாங்க. மேங்க்ரூவில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. மேங்க்ரூவ் ஃபிஷ்ஷஸ்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா கோஸ்டல். கோஸ்டலில் இருக்கிறது எல்லாம் சீல இருக்க ஃபிஷ்ஷஸ். இதில் கொஞ்சம் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணது அது ஃபைண்டிங் நிமோ ஃபிஷ் தான். அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த டேங்க்லேயும் வியூ பாயிண்ட் வச்சுருந்தாங்க, அதுவும் ஃபிஷ்லாம் நல்லா பார்க்க ஹெல்ப்பாக இருந்துச்சு. கோஸ்டுக்கு அப்புறம் இருக்கிறது டீப் ஓஷன். அதில் இதெல்லாம் பார்த்தோம். சத்தியமாக நேமே தெரியலை, அங்கேயும் போடலை. இந்த பறக்கிற ஃபிஷ்ஷும் பின்னாடி இருந்த ஹெலிகாப்டர் மாதிரி இருக்க ஃபிஷ்ஷும் நல்லா இருந்துச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து உட்காந்து ஃபிஷ்ஷஸ் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டெப் அப் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்க நல்ல பிளேஸ் தான். இதுக்கப்புறம் தான் நம்ம அவ்வளோவா எதிர்பார்த்துட்டு இருந்த வாக் த்ரோ அக்வாரியம் வருது. இந்தியாலேயே ஃபஸ்ட்டாக இங்கே தான் வாக் த்ரோ அக்வாரியம் செட் பண்ணியிருக்காங்க. நிறைய படத்தில் காட்டியிருப்பாங்க ஃபாரின்ல அண்டர்வியர் டனல் மாதிரி எல்லாம். ஃபாரின்ல தான் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இல்லை, இங்கேயே நான் தரலான்னு விஜிபி நிதியவே எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த லைனில் ஸ்கூபா டைவிங் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு 4000 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அது எனக்கு அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் சீக்குலா ஸ்கூபாக்கே 2000-3000 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த அக்வாரியம் செட்டப்ஸோ எனக்கு அப்படி தோணுச்சு, பட் இட் இட்ஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே நிறைய மூவி ஷூட்ஸ் பண்ணியிருக்காங்க, டெடி மூவி அண்ட் ரீசெண்டாக முருங்கைக்காய் சிப்ஸில் ஒரு சாங்கும் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். சீக்கிரம் போங்க, ரேட்டுக்கு இது ஏற்றிட போகிறாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.